ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா ட்வெல்த் ஸ்டண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன் டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஸ்சன்ஸாக பார்க்க போகிறோம் கார்டலி எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த கொஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாப்ப்டர் வைஸாக நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம் நமக்கு கார்டரலி போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூனிட் ஒன்னுலேருந்து சிக்ஸ் வரைக்கும் சரிங்களா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் அதுதான் சேமாக இருக்கும் ஸோ ஒன் டூ சிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க ஆல்ரெடி நம்ம வந்து அப்ரூவ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளே பிளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இம்பார்டன்ட் கொஸ்டன் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பயாலஜி தனியாக அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பிளேலிஸ்ட்டில் டுவெல்த்து பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷன் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் அதே போல் மிட்டம் அண்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் சரிங்களா குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பரும் தனியாக அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்டில் டுவெல்த்து குவார்டர் எக்ஸாம் கொஸ்டின் இருக்கும் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய மினிமம் கொஸ்டின் சரிங்களா நீங்கள் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க யூனிட்டில் ஒன்றில் மட்டும் நம்ம அதிகப்படியான டூ மார்க்ஸ் இருக்கும் மற்ற எல்லா லெசன்லேயும் ஒரு ஏழுலேருந்து எட்டு டூ மார்க்ஸு அதே போல் நாலஞ்சு த்ரீ மார்க்ஸு ஒரு நாலு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மினிமம் படிச்சிருங்க இம்பார்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டனாக டாப் டுவெண்ட்டி டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டினு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எந்த கொஷ் சிலபஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து டாப் டுவெண்ட்டி கொஷின் வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸ் சரிங்களா இந்த டூ மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க பிடிஎஃபாக வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் டூ டென் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க த்ரீ மார்க்ஸ் பாருங்கள் சரிங்களா த்ரீ மார்க்ஸ் இங்கே ஆறு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு ஸோ த்ரீ மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் ஃபைவ் மார்க்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க கால் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்யூ டு டைப்போல் ஆன் ஆக்சில் லைனு அதே போல் டைப்போல் இட் ஈக்குட்டோரியல் லைன் அதெல்லாமே படிச்சிருங்க ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அப்டைன் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு ஒயர் அதுக்கடுத்து டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன் கெப்பாசிட்டன்ஸ் வென் கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டர் சீரிஸ் இன் பேரலில் அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஆண்டிகிராஃப் ஆண்டிகிராஃப்லாம் ரிப்பீட்டடாக எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா இது வந்து யூனிட் ஒன்னில் அதுக்கடுத்து யூனிட் டூவில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க பிடிஃபேனுங்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க ஃபஸ்ட்டு ஒன் டூ டென் எடுத்துங்க அதுக்கடுத்து டென் டூ ஃபிஃப்டீன் வந்து என்ன பண்ணி வச்சுங்களா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸு த்ரீ மார்க்ஸ் அதே போல் ஆறு கொஷின் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் டிஃப்ட் வெலாசிட்டி அண்டு கரண்ட்டு ரைட் நோட் ஆன் கார்பன் அரிஸ்டர் அதுக்கடுத்து எலக்ட்ரிக் செல்ஸின் சீரிஸு நோட் ஆன் எலக்ட்ரிக் செல்ஸின் பேரலல் அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோ மெட்டர் எக்ஸ்பிளைன் தாம்சன் எஃபெக்ட் இது எல்லாமே த்ரீ மார்க்ஸு அதுக்கடுத்து ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மினிமம் இது எல்லாமே படிச்சுருங்க டிஸ்கவ் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஃபோம்ஸ்லாம் அப்டைன் இந்த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்டு டிஸ்கட்டிட்டு லிமிட்டேஷன் அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஈக்குவேஷனல் ரெசிஸ்டன்ட் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்ஒர்க்கு எக்ஸ்பிளைன் த டிடர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ஆஃப் செல் யூஸிங் வோல்ட்டு மீட்டர் அப்டேன் த கண்டிஷன் ஆஃப் ஃப்ரிட்ஜு பேலன்ஸ் வீஸ்டர்ன் பிரிட்ஜ் வீஸ்டன்லாம் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க வீஸ்டன் சவன சுற்றுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தமிழ் மடியத்துக்கு ஹவுத இஎம்எஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்டு யூசிங் பொட்டான்சியோ மீட்டர் சரிங்களா இதெல்லாமே படிச்சிருங்க அதுக்கடுத்து யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் வந்து ஒன் டூ டென்னை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின் தான் சரிங்களா மீதி இருக்கக்கூடிய கொஷனும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க அதே போல் இது வந்து த்ரீ மார்க்ஸு ஸோ த்ரீ மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ த்ரீ மார்க்ஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க இது வந்து ஃபைவ் மார்க்ஸு ஃபைவ் மார்க் இதில் மட்டும் ஒரு ஏழு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும் மற்றது எல்லாமே நாலுலேருந்து அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபைவ் மார்க்ஸு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் சரிங்களா இது எல்லாமே இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுங்க டாப் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் மினிமமாக இதை மட்டும் படித்தா போதும் சார் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் ஸோ இது வந்து டூ மார்க்ஸ் இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அதுக்கடுத்து இது வந்து த்ரீ மார்க்ஸு ஸோ த்ரீ மார்க்ஸ் வந்து ஏழு கொஷின் இருக்குது ஸோ பிடிஎஃப் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இது வந்து ஃபைவ் மார்க்ஸ் சரிங்களா இதில் ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஃபைவ் மார்க்ஸ் தான் கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாமே எல்லாமே படிச்சுருங்க ஸோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் அன் ஒன் ரோட்டேஷன் இன்டூஸ் ஏ ஆல்டர்னேட்டிங் இஎம் ஆஃப் ஒன் சைக்கிள் ஹெச் பிளேன் த ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் நெசசரி டைக்ராம் ஹெச் பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் டரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு வோல்டேஜ் அண்டு கரண்ட் இன்ஏ சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் அதுக்கடுத்து யூனிட் ஃபை யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டூ மார்க்கு த்ரீ மார்க்கும் நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்போம் சரிங்களா டூ மார்க்ஸ் வந்து அஞ்சு அதுக்கடுத்து த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா இது ரெண்டுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்கும் மேக்ஸ்வல் ஈக்குவேஷன் மேக்ஸ்வல் ஈக்வேஷனில் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ மேக்ஸ்வல்ல பற்றி வரக்கூடிய கொஷன்ஸ் எல்லாமே படிச்சுடுங்க எக்ஸ்ப்ளைன் த டீல்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரா இது எல்லாமே படிச்சுடுங்க அதுக்கடுத்து யூனிட் சிக்ஸு சரிங்களா சிக்ஸில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க இது வந்து யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு செங்களா குவாட்டல் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸ் வரைக்கும் தான் இது குவாட்டலிக்கு மட்டும் இல்லை எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் மிட்டம் நடந்தாலும் சரி ஆஃப் அலி ரிவிஷன் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து த்ரீ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி பண்ணுவச்சிங்க எல்லா சாப்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸு த்ரீ மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபைவ் மார்க் கொஷனு ஸோ யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபை மார்க்கு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க மிரர் ஈக்வேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் இலக்ட்ரல் மேக்னமிகேஷனு டிஸ்கப் த ஃபிசு மெத்தட் டிடெர்மின் ஸ்பீட் ஆஃப் லைட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்டைன் லென்ஸ் மார்க்கர் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா இதெல்லாமே திருப்பி திருப்பி கேட்குறாங்க சரிங்களா அதுக்கடுத்து அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் டிப் டிஸ்கிர்டிவ் ஃபயர் ஆஃப் மீடியம் இதெல்லாமே படிச்சுருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்